மாயாவி டிஜிட்டல் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலனை இப்பொழுது பார்ப்போம் அன்பு மிதுன ராசி நேர்களே வணக்கம் மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் எப்படியாவது எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சே தீர வேண்டும் என்ற ஒரு மன தெம்பில் தைரியமாக சில விஷயங்களில் முன்னேறி போவீங்க இருந்தாலும் வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது அதாவது நீங்கள் பிரயாணம் செய்யும் இந்த வாழ்க்கையில் பலவித இடஞ்சல்கள் சிக்கல்கள் இருக்குங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இரு ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது சேர்த்து வைக்கவே முடியாமல் போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்டக்க வர பணத்தை செலவு செய்யணும் அதை உங்கள் வீட்டில் உங்கள் கிட்டே கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை தான் இப்போ ஓங்கி இருக்கும் அதனால் என்ன செய்வீங்கன்னா எல்லாத்தையும் நீங்களே வச்சுப்பீங்க எல்லா பணத்தையும் நீங்களே வைத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக செலவு செய்து விடுவீர்கள் அதனால் என்ன செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துருங்க அவங்க செலவு செய்யட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்போது கொஞ்சம் சேமித்து வைக்கக்கூடிய குணமும் அந்த சேமித்து வைக்கக்கூடிய இதுவும் இருக்கும் உங்களுக்கு பணம் தங்கும் இல்லாவிட்டால் பணம் இருக்காது இதனால் மன உளைச்சல்கள் வரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு நல்ல வாக்பலம் இருக்கும் அதனால் நீங்கள் பேசியே காரியத்தை ஈஸியாக ஜெயிக்க முடியும் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற இரட்டை மனம் அதாவது இதை செய்யலாம் இல்லாட்டி டக்குன்னு மாற்றி சொல்லிடுறீங்க அது இல்லை இது இல்லைன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற ஒரு குணம் இருக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கணும் நீங்கள் அது ரொம்ப முக்கியம் குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் அவங்க படிப்புலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியில் போய் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதை கட்டுப்படுத்துங்க ஏன்னா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அதனால் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க தொழில் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் உங்கள் இஷ்டங்கள் நிறைவேறுவதற்கும் சுமாராக இஷ்டங்கள் நிறைவேறும் அதனால் அதை பற்றியும் எந்த விதமான கவலைகளும் இல்லை அனாவசிய செலவுகள் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது இல்லாவிட்டால் உங்களுடைய பணத்தை நீங்களே எடுத்துகிட்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு வந்து நிற்பீங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் இருப்பதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி இந்த மாதத்தில் எல்லா விதத்திலையும் வெற்றிகளை காண முடியும் தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் அம்மாவைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அது போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையும் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க